அப்பா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 24 இறை திருவசனங்கள் 35 தொடங்கி 48 முடியும். அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். நானேதான். என்னை தொட்டு பாருங்கள். எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்த போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3 நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் மீட்பராகிய இயேசுவின் பெயரால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உயிர்த்த ஆண்டவர் சீடர்களை வந்து சந்திக்கும் நிகழ்ச்சியை இந்த நற்செய்தியில நம்ம பார்த்தோம். சீடர்கள் நடுவில் வந்து தோன்றிய ஆண்டவர் இயேசு அவர்களை வாழ்த்தினார். என்ன சொல்லி வாழ்த்தினார்? உங்களுக்கு அமைதியை உரித்தாகுக. ஆண்டவர் பிறந்தப்பையும் அமைதியின் வாழ்த்து பாடப்பட்டது வான தூதர்களால். அவர் வாழ்ந்த காலத்திலையும் அவர் சொன்னார், என் அமைதியையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்ப உயிர்த்தெழுந்து வந்த போதும் அவர் அமைதியின் வாழ்த்தை கொடுக்கிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இப்போ இந்த நேரத்துல, இந்த உயிர்ப்பின் நேரத்துல அவர் சொல்கிற அமைதியின் வாழ்த்துக்கு பின்னாடி முக்கியமான செய்தி இருக்கு. நமது அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான செய்தி. நாம் அதை தியானிப்போம். ஆண்டவர் உயிர்த்து விட்டார். சில சீடர்கள் அவரை சந்திச்சுட்டாங்க. அதை வந்து மற்ற சீடர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அவரோடு உரையாடினோம், உணவருந்தினோம் அப்படின்னு. ஆனா மற்ற சீடர்கள் அதை நம்புற மாதிரி தெரியல. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் இயேசு அவர்கள் நடுவில் வந்து அவர்களை வாழ்த்துறாரு. அவர்களால நம்ப முடியல. ஏதோ ஆவியை பார்ப்பதா நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க மனதில் திகிலும் அச்சமும் இருந்தது. ஒரு குழப்பம், அமைதியின்மை இருந்தது. அதனால்தான் இயேசு அவர்களை பார்த்த உடனே அமைதியின் வாழ்த்தை சொல்றார். இத்தனை நாள் இயேசுவோடு இருந்த சீடர்களுக்கு எப்படி மனதில் அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கலாம்? பாடுகளின் நேரத்தில் சிதறி ஓடி போனாங்க. ஆண்டவரின் மரணத்திற்கு பிறகு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாங்க. ஆண்டவர் சொன்னதெல்லாம் அவங்க ஞாபகத்துக்கே வரல. நான் பாடுகள் பட்டு இறக்கத்தான் வேண்டும், ஆனால் நான் உயிர்த்தெழுவேன் என்று ஆண்டவர் சொன்னதை அவங்க நம்பல. அப்படி நம்பி இருந்தால் ஆண்டவரின் சிலுவை பாதையில் அமைதியா அவரை பின்தொடர்ந்து போயிருப்பாங்க. ஆண்டவர் எவ்வளவு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாலும், சிலுவையில் அறையப்பட்டு கொலையே செய்யப்பட்டாலும், அவர் கண்டிப்பாக உயிர்த்தெழுவார். அவர் சொன்னது போலவே இந்த எண்ணங்கள் அவங்க மனதில் ஓடியிருந்தால் எல்லா சீடர்களும், ஆண்டவரை நேசித்த எல்லா மக்களும் சிலுவை அடியில் நின்று இருப்பாங்க. ஆனா சிலுவை அடியில் ஆண்டவரோடு நின்னது அன்னை மரியாளும் யோவானும் இன்னும் ஒன்று ரெண்டு பேரும் தான். எப்படி இவங்களால மட்டும் அங்க நிக்க முடிஞ்சது?
அப்படி ஒரு கொடுமையான சூழ்நிலையில் அழுது தவிக்காம ஆர்ப்பாட்டம் பண்ணாம அமைதியாக ஆண்டவருடைய உன்னத பலியில் பங்கேற்க அவங்களால மட்டும் எப்படி முடிந்தது? அதற்கு காரணம் அவங்க நம்பினாங்க. நான் உயிர் தழுவேன் என்று ஆண்டவர் சொன்னதை அவங்க நம்பினாங்க. அதனாலதான் இப்படி ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையிலும் அவர்களுடைய மனதில் அமைதி குடிகொண்டிருந்தது. இதுதான் ஆண்டவர் தரும் அமைதி. எப்பேற்பட்ட கடுமையான பிரச்சனையான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று நம்மை நினைக்க வைப்பதுதான் ஆண்டவர் தரும் அமைதி. உலகம் தரும் அமைதி என்பது எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே சுமூகமா இருக்கும்போது மட்டும் கிடைக்கக்கூடிய அமைதி. ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அதிலிருந்து தப்பிக்க பொழுதுபோக்கு, கேளிக்கை, குடிப்பழக்கம் இவற்றில் அமைதியை தேட சொல்லி சொல்லிக் கொடுப்பதுதான் உலகம் தரும் அமைதி. எந்த பிரச்சனை வந்தாலும் அமைதியுடனும் துணிவுடனும் எதிர்கொள்ள சொல்லிக் கொடுப்பதுதான் ஆண்டவர் தரும் அமைதி. அதுவும் உயிர்த்த ஆண்டவர் தரும் அமைதிக்கு இன்னும் அதிக சக்தி உண்டு. எவ்வளவு சக்தி அப்படின்னா, நமக்கு மரணமே வந்தாலும் பயப்படாமல் அமைதியாக எதிர்கொள்ள நமக்கு பலத்தை தருகிற சக்தி. ஏன்னா மரணத்திற்கு பிறகு நமக்கு உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கையை ஆண்டவருடைய உயிர்ப்பு தந்திருக்கு. இதுதான் ஆண்டவரின் உயிர்ப்பு தரும் அமைதி. உயிர்த்த ஆண்டவர் தரும் அமைதி என்னாலும் நம் நெஞ்சங்களில் குடிகொண்டிருக்க வேண்டும் என்று நாம் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இதோ உயிர்த்த ஆண்டவர் சொல்லும் அமைதியின் வாழ்த்துக்காக உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற அவரது அன்பு குரல் எங்கள் மனதில் நீங்காமல் ஒலித்து கொண்டே இருப்பதா? ஆண்டவரின் உயிர்ப்பு கொண்டு வந்த அமைதி எங்கள் அஞ்சங்களில் நாளும் குடிகொண்டு இருப்பதா? எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் நிம்மதியான மனநிலையை தரவல்ல உயிர்த்த ஆண்டவரின் அமைதி நாங்கள் இந்த மண்ணில் வாழும் காலம் வரை, நாங்கள் உமை வந்து அடையும் காலம் வரை எங்களோடு இருக்க கிருபை செய்யும் அப்பா. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இனிய பெயரால் கேட்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன்.